Good morning. 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 316. எந்த ப்ரோக்ராம்ல ஆளை காணோம்? நைட் ஃபுல் ரெஸ்ட். ஃபுல் ரெஸ்டா? ஆமா, only prayer. Only prayer. ஓ, சூப்பர். பைபிள் ரீடிங். பைபிள் ரீடிங் அண்ட் prayer. ஆமா. ஓகே. நேத்து சர்வீஸ்ல அட்டெண்ட் பண்ணீங்களா? ஆமா, நேத்து உங்க மெசேஜ் பார்த்தனே. அச்சோ, நானே மாட்டிட்டேனா? ஓகே ஓகே ஜுடு. ஓகே, இன்னைக்கான நம்ம மத்த காரியங்களை எல்லாம் பார்க்கலாமா? ஆமா, டைம் ஆயிடுச்சு, சீக்கிரமா பாப்போம். ஓகே, ஃபர்ஸ்ட் நம்ம பைபிள் வர்ஸ் பார்க்கலாம். இன்றைக்கான வேத வசனத்தை இப்போ நம்ம வீடியோ கிளிப் பார்க்கலாம். அதுக்கப்புறமா நம்ம தொடர்ந்து ஷோ நம்ம கண்டினியூ பண்ணலாம். இன்றைக்கான வீடியோ, இன்றைக்கான வேத வசனம். ஓகே, சூப்பரான வசனத்தை பார்த்துருக்கோம். யோவேல் 2:21. தேசமே பயப்படாது, மகிழ்ந்து களிப்புறு, கர்த்தர் பெரிய காரியங்களை செய்வார் செய்வார். ஓகே, நல்ல மெமரி பண்ணி வச்சிருக்கீங்க. உங்களுக்கு எல்லா வசனமும் தெரிஞ்சிருக்க ஜுடு? வேற அளவுக்கு தெரியும், நம்ம எல்லாம் தெரியாது. ஓகே, உங்கள மாதிரி தெரியாது மிஸ்டர். அச்சோ, எனக்கே அவ்வளோ தெரியாது ஜுடு. என்ன எப்படி சொல்லிட்டீங்க? எல்லா வசனமும் தெரியாதுன்னு சொன்ன ஜுடு. ஆமா, எல்லா வசனமும் தெரிஞ்சு வச்சுக்கிறது கொஞ்சம் கஷ்டம். ஆமா சரி. ஓகே, இன்னைக்கு அடுத்தது நம்ம என்ன பண்ணணும்? மகிழ்ந்து களிக்குறு, கர்த்தர் பெரிய காரியங்களை செய்வார் அப்படின்னு சொல்லி இன்றைக்கான வேத வசனத்தை நம்ம பார்த்திருக்கிறோம். அடுத்தது நம்ம நியூஸ் பார்க்க போறோம். என்ன நியூஸ் பார்க்க போறோம்? ஃபர்ஸ்ட் நியூஸ், எட் நியூஸ் என்ன போட்டிருக்கிறாங்கன்னு பார்க்கலாமா? ஓகே, இன்னைக்கான எட் நியூஸ், பல பகுதிகளில் வேகமாக இந்த கொரோனா பரவுவதனால் ஆபத்து இன்னும் நீங்கவில்லை, கூடுதல் விழிப்புடன் இருக்க பிரதமர் மோடி வேண்டுகோள். என்ன பண்றது பெஸ்டர், 4-5 மாசம் ஆச்சு, ஒரே தலைவலி பெஸ்டர். இதோட என்ன கொரோனாவ எனக்கு வர ஆத்தத்துக்கு, ஆனா எது சொல்ல பிடிக்கல. சரி விட்டுருங்க, காலையிலேயே வேண்டாம் சரிங்களா? அதனால வந்து விழிப்புடன் இருக்கணும் அப்படின்னு சொல்லி பிரதமர் அவர்கள் கேட்டிருக்கிறாங்க. இன்னும் வேகமாக பரவுது, ஆபத்து இன்னும் நீங்களே நம்முடைய இந்திய தேசத்தை விட்டு அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க. அது மாத்திரம் இல்லை, தமிழகத்தில் ஊரடங்கு அடுத்த மாதமும் தொடருமா? ஐயோ, மறுபடியுமா? ஓகே, 29th வருகிற 29ஆம் தேதி எல்லா கலெக்டரோடு கூட நம்முடைய எடப்பாடி பழனிசாமி அவர்கள், முதலமைச்சர் அவர்கள் ஆலோசனை பண்ண இருக்கிறாங்க. 29ஆம் தேதி என்ன பண்ணலாம்? 29ஆ பிரேயர் பண்ணுவா, வேற என்ன பண்றது? வேற என்ன பண்ண முடியும்? சரி, நமக்கு இருக்கிற ஒரே மருந்து அதுதான். நமக்கு இருக்கிற ஒரே மருந்து அதானா? சரி ஓகே. இதுவரைக்கும் அடுத்தது தமிழகம். தமிழகத்தில் புதிதாக என்னது? புதிதாக என்னது சொல்லுங்க நீங்களே. நம்பரா? நம்பர் இல்ல ஜுடு. தமிழகத்தில் புதிதாக கொஞ்சம் ஏறுற மாதிரி தெரியுது ஜுடு. கொஞ்சமா? நிறையவா? நிறைய. நம்ம ஃப்ரைடே பார்க்கும் போது 4000 இருந்ததுல இன்னைக்கு நேற்று நிலவரும்படி 6986 பேருக்கு புதிதாக ஒரே நாள்ல 7000. இன்னொரு 12-14 பேர் சேர்த்துட்டாங்கன்னா 7000. ஒரே நாள்ல இதுல பாருங்க, பச்சிளம் குழந்தை மற்றும் 15 வயது சிறுமி உட்பட 85 பேர் பலி ஆயிருக்கிறாங்க ஒரே நாள்ல. 85 பேர் ஒரே நாள்ல, நேத்து மட்டும் 85 பேர் பலி. இதுல குழந்தை இருக்கு, 15 வயது சிறுமி உட்பட 85 பேர் பலி ஆயிருக்கிறாங்க. அடுத்தது சென்னை. சென்னை நிலவரம் வந்து 1155 பேர் நேத்து மட்டும் சென்னையில. ஆமா, கம்மி. 1100 மேலதான் ஏறுத போல குறைய மாட்டேது. என்ன பண்ணலாம்? ஒரு வழி சொல்லுங்க. நானா? ஆமா. நம்ம சென்னையை விட்டு எங்க போயிடுவோம்? உங்ககிட்ட போய் கேட்ட பாரு. வேற என்ன பண்றது ஜுடு? சென்னையில தானே தாசி ஆயிட்டு இருக்கு, வேற எங்க போயிடலாமா? வேற எங்க போனா அவ்வளவு நம்ம சேர்க்க மாட்டாங்களே. சேர்க்க மாட்டாங்க, அதுவும் கரெக்ட் தான், உள்ளேயே சேர்க்க மாட்டாங்கல்ல. ஆமா சரி ஓகே, பரவாயில்ல, இங்கேயே இருப்போம். இங்கே இருந்து நம்ம ஜனங்களுக்காக ஜெபம் பண்ணுவோம் சரியா? வேற என்ன பண்ணலாம்? என்ன பண்ணலாம் நீங்க ஏதாவது ஐடியா கொடுங்க. இப்பதான் பிரேயர் பண்ணிட்டே இருக்கணும், வேற வழியே இல்லை.
கண்டிப்பா. சரி, தொடர்ந்து நம்ம ப்ரேயர் பண்ணலாம். சரியா, அடுத்தது வந்து இதுவரை பாதிக்கப்பட்டவர்கள் எவ்வளவு பேர் தெரியுமா? சென்னையில மட்டும் 95,000 கிட்ட வரப்போறோம். ஐயோ, 1,00,000 தமிழ்நாட்டுல? சென்னை மட்டுமா? ஆமா, ஏன் அப்படி பதற? சென்னையில மட்டும் 1,00,000 பேரு. ஏசப்பா, சைனாவே 83,000 பேரு தான் மொத்தமாவே. அவங்க பண்ண வேலைதான் ஜூடு. அவங்க தப்பிச்சுட்டாங்க, நம்மள மாண்டி விட்டாங்களே பாஸ்டர். அவங்க தான் லாஸ்ட்லயே இருக்கிறாங்க தெரியுமா? இதுவரைக்கும் சிகிச்சை பெறுகிறவர்கள் வந்து 14,000 வந்திருக்காங்க, 14,000 வந்திருக்காங்க. ஆமா, எனக்கு ஒரு டவுட். என்னது? அது ஒரு வசனம் இருக்குல்ல. என்ன வசனம்? துவக்கம் அற்பமானாலும் முடிவு சம்பூர்ணமா இருக்கும். ஆமா, ஆனா சைனா பாத்தீங்களா, துவக்கம் ஆரம்பம் வந்து ஆமா இல்ல, ஆரம்ப பிரம்மாண்டமா இருந்தாலும் முடிவு கம்மியா இருக்கு. சரி சரி, என்ன பண்றது, ஆரம்பிச்சு விட்டு சைலண்ட் ஆயிட்டாங்க, இப்ப நம்ம தான் மாட்டிட்டு இருக்கோமே. ஆமா, என்ன பண்றது சொல்லு. சரி, அடுத்த நியூஸ் படிக்கட்டா? படிங்க. வேற என்ன பண்றது? வேற என்ன பண்றது? ஒரே அப்செட்னா. அப்செட் காலையில அப்செட் ஆயிட்டீங்களா? ஆமா. சரி, ஆகக்கூடாதே, ஜெபம் பண்ணுவோம். சரிங்களா? சரி, அடுத்தது, சென்னையிலேயே 63% மரணங்கள் மறைப்பு. ஆமா, நம்ம எதிர்கட்சி தலைவர் மு க ஸ்டாலின் அவங்க சொல்லியிருக்கிறாங்க, சென்னையிலே 63% மரணங்கள் மறைப்பு. மற்ற மாவட்டங்களில் எத்தனை மரணங்கள் மறைக்கப்பட்டிருக்கிறதோ அப்படின்னு ஒரு கேள்விக்குறி. அவர் என்ன சொல்றாரு, நிறைய மரணங்களை வந்து மறைக்கிறாங்க, செத்து போனவங்களும் கணக்குல காமிக்கல, கணக்கு காமிக்கல இவங்க அப்படின்னு சொல்லி மறைக்கிறாங்க. இதுவரை இருக்குமோ தெரியலையே. இவர் கேள்வியை இப்போதான் ஆரம்பிச்சிருக்கிறாரு. இது இந்த கேள்விக்கு எப்போ பதில் வருமோ தெரியல. வருமா வராதா? தெரியலையே. வரும், வந்துடும். சரி, அடுத்தது வந்து தொடர்ந்து உலக நாடுகள் பட்டியலில் இந்தியா தொடர்ந்து எத்தனாவது இடம் ஜூடு? மூணாம். தேர்ட் பிளேஸ். தேர்ட்லயே இருக்கட்டும், கம்மி ஆகட்டும். நம்ம இந்த ப்ரோக்ராம் ஆரம்பிக்கும் போது எத்தனை இருந்தது தெரியுமா? 8,00,000. 8,00,000. ஆனா இன்னைக்கு எவ்வளோ? 14. ஐயோ, உங்க தலை சுத்த வேண்டாம், உங்க தலை சுத்திச்சுன்னா இங்க எல்லாமே சுத்தியும். சரியா, 14,00,000 நெருங்கிட்டு இருக்கோம். அதனால என்ன பண்றது? சரி, இது வரைக்கும் வந்து இந்தியா லெவல்ல பலியானவர்கள் 32,063 பேர். இதுவரைக்கும் இந்தியா லெவலில் குணமடைந்தவர்கள் 9,00,000 இதுவரைக்கும் குணமடைஞ்சிருக்கிறாங்க. ஆனாலும் நிறைய பேர் வந்து மரிச்சுக்கிட்டு இருக்கிறாங்க. அதனால் தொடர்ந்து நம்ம ஜெபம் பண்ணோம். ஒரே நாளில் 48,000 மேற்பட்டோருக்கு தொற்று இந்தியா லெவலில். இந்தியா லெவலில் நேற்று மட்டும் 48,000 பேருக்கு தொற்று புதுசாக இந்தியா லெவலில். இதுவரை இல்லாத வகையில் இதுவரை இல்லாத வகையில் சாதனை அளவாக ஒரே நாளில் 36,000 மேற்பட்டோம் கொரோனாவில் இருந்து மீட்பு. பரவாயில்லையே, ஒரு குட் நியூஸ் சொல்லிருக்கீங்களே. சொல்லிருக்கிறோம். என்ன பண்ற, ஒரே நாள்ல இதுவரை 36,000 மேற்பட்டோர் ஒரே நாள்ல வந்து வீட்டுக்கு போயிருக்கிறாங்க சுகமாய் கொரோனா. சாமி, வீட்டுக்கு போனவங்க அமைதியா வீட்டுலயே உட்காருங்க, வெளியே வராதீங்க. ஆமா, வீட்டுக்கு போனவங்க வெளியே அனுப்ப மாட்டாங்கல்ல, வீட்டிலேயே வச்சிருப்பாங்க. ஆனா அவங்கள யாரே கூப்பிட்டு வந்து நம்ம ஸ்டுடியோல பேட்டி எடுக்கணும் சொல்லுவோம். இங்கேயா பாஸ்டர்? ஆமா, பேட்டி பேட்டி நம்ம ஸ்டுடியோல. ஆமா, வேண்டாமா? நான் எதுவும் சொல்லல. இல்ல இங்க வேண்டாம், அவங்க கிட்ட ஒரு அவங்களே ஒரு வீடியோ எடுத்தோம்னு அனுப்ப சொல்லணும் யாராவது. அது நல்ல ஐடியா. ஆமா, யாராவது இருந்தாங்கனாக்கா ஒரு வீடியோ எடுத்து அனுப்பி, ஏன்னா அப்பதான் வந்து அவங்களுடைய அந்த அனுபவம்லாம் நமக்கு தெரியும். இல்லைன்னா ஜனங்க இன்னும் அப்படியா அவங்களுடைய விருப்பம் போல ஓடிக்கிட்டு அதே மாதிரி. கண்டிப்பா கண்டிப்பா. அதனால வந்து என்ன பண்ணலாம், நம்ம யாரையாவது பார்க்கலாம். சரியா? ஆமா, சீக்கிரம் கண்டுபிடிங்க. ஓகே, கண்டுபிடிய சொல்லிட்டு நீங்க எங்க போய் போறீங்க? அய்யோ, நாங்க வெளியே போலப்பா, நாங்க வீடு வீடை விட்டா ஸ்டுடியோ அவ்வளவுதான். சரி ஓகே, இப்ப ஜெபம் பண்ண போறோம். இப்ப நீங்க ஜெபம் பண்றீங்களா? ஆமா, எது எதுக்கு சொல்லுங்க. இன்னைக்கு எல்லாமே கொரோனா நியூஸ் தான், அதனால ஃபுல்லா கொரோனா தான் ஜெபம் பண்ண போறோம். அப்புறம் எதிர்கட்சி தலைவருக்காக ஜெபம் பண்ண போறோம். சரிங்களா? ஆமா, வேற எதுக்கும் இன்னைக்கு பிரேயர் இல்ல. சரி ஓகே, நீங்க பண்றீங்க? நான் பண்ணிடுவா. ஆமா, நீங்களே. நானே முடிச்சிடுவா. ஆமா, நீங்க. இல்ல, நான் பண்ணவா? நீங்க பண்ணுங்க. சரி ஓகே, கண்ணா முடிச்சோம் பண்ணலாமா?
அன்பின் நல்ல பிதாவே, இந்த நல்ல காலை வேலைக்கு நன்றி. இயேசுவின் நாமத்தினாலே ஆண்டவரே, இந்த காலை வேலையிலே ஆண்டவரே, எங்கள் தேசத்திலே இருக்கிறதானே ஆண்டவரே, இந்த காரியங்கள் கொரோனா நோய்க்காக நாங்கள் ஜெபிக்கிறோம். இந்திய அளவிலே ஆண்டவரே தகப்பனை 14 லட்சத்தை நெருங்கி கொண்டிருக்கிறோம். இயேசுவே, தேசத்துக்காய் நீர் மனம் இறங்கி ஒரு அற்புதத்தை நீங்கள் செய்யணும்னு சொல்லி நாங்கள் ஜெபிக்கிறோம். எங்கள் தமிழ்நாட்டுக்காக ஜெபிக்கிறோம். மேலும் இந்த ஊரடங்கு நீடிக்காதபடி கர்த்தாவே, பிள்ளைகளுக்கு வேண்டிய நல்ல ஆலோசனைகளை தேவனே நீங்கள் கொடுக்க முடியாத நாங்கள் ஜெபிக்கிறோம். ஆண்டவரே பலிகள் அதிகரிக்க கூடாது, ஆண்டவரே மரணங்கள் அதிகரிக்காதபடி கர்த்தர் பாதுகாத்துக் கொள்வீராக, ஆசீர்வதிங்க. விசேஷமாக கர்த்தருடைய பாதுகாப்பு எங்கள் சென்னை பட்டணத்தில் இருக்கட்டும், தமிழ்நாட்டில் இருக்கட்டும் என்று நாங்கள் ஜெபிக்கிறோம். ஆண்டவரே எங்கள் ஜெபத்தை கேட்டு அநேகருக்கு நீங்கள் சுகம் கொடுத்ததுக்காக நன்றி. ஆண்டவரே எதிர்க்கட்சி தலைவருக்காக ஜெபிக்கிறோம், அவரையும் கர்த்தருடைய கரத்தில் ஒப்புக் கொடுக்கிறோம். ஆளுகை செய்யும் இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் எங்கள் சிவனோட நல்ல பிதாவே. சரி ஜூடு, இப்போ நான் ஜோம் பண்ணிட்டேன், லாஸ்ட் ப்ரேயர் நீங்க தான் பண்ணணும். சரியா? கண்டிப்பா. ஆமா, நீங்க தான் அழகா பண்றீங்கன்னு சொல்லி நிறைய பேர் சொல்லிட்டு இருக்காங்க. அதனால யார் அந்த நிறைய பேர்? நிறைய பேர்னா நிறைய பேர் நீ நிறைய பேர் நிறைய பேர் சொல்றீங்களே, யார் அந்த நிறைய பேர்? நிறைய பேர், எல்லா பேரும் சொல்லணும் உங்களுக்கு. ஆமா. சரி, ஃபர்ஸ்ட் வந்து பாஸ்டர் சார்லஸ். ஓகே, அவர் எப்பவுமே அப்படி தான் பேசுறாரு. அப்புறம் வந்து நம்ம பாஸ்டர், நம்ம பிரதர் பால் பாண்டியா, பால் பாண்டிய அவர்கள். பால் பாண்டி என்ன புகழ்ந்து பேசினாரு. ஆமா. ஏ இதெல்லாம் நம்மளோ? ஆமா ஆமா சுடு. அவர் தம்பி தட்டுல இருந்து பிரியாணி எடுத்து சாப்பிடுறாரு, என்ன வேற புகழ்ந்து பேச போறாரா? சரி, நீங்க பிரேயர் நல்லா பண்றீங்கன்னு சொன்னாரு, வேற எதுவும் சொல்லல. ஓ ஓகே ஓகே. அப்புறம் யார் சொல்லிருப்பா? அப்புறம் யாரு? நம்ம ஆபிரகாமி. ஆபிரகாமி. அப்புறம் அப்புறம் யாரு? நம்ம கால் பண்றவங்களே சொல்றாங்களே, சுபா பாட்டி. ஆமா, இந்த நோபல் அங்கிள் என்ன பத்தி என்ன சொன்னாரு? நோபல் அங்கிள், அவர் என்ன உங்களை பத்தி ஒரே புகழ்ந்து தள்ளுறாரு. காலையில் ஜூடு ப்ரோக்ராம் பயங்கரமாக போயிட்டு இருக்குது, நல்லா. அவர் கூட சொன்னார், நல்லா ஞாபகப்படுத்துனீங்க. அவர் கூட சொன்னார், அப்படியா, அழகாக ப்ரேயர் பண்ணுறீங்க, சூப்பராக ப்ரேயர் பண்ணுறீங்க, அந்த வாய்ஸ் வந்து சூப்பராக இருக்குது. ஆமாம், ஜூடு அந்த அழகாக இருக்கிற காலையில் ஃப்ரெஷ் ஆகிட்டு வந்து உட்காந்து காலையில் குளிச்சுட்டு வர வேலை இருக்கு. பெரிய வேலை பெரிய வேலையா? ஆமாம். என்ன அப்படி பெரிய வேலை? இல்லை, காலையில் குளிச்சா ஒரு 10 மணிக்கு குளிக்கிறது நல்ல வேலை. கேக்குதுங்களா? ஹலோ கேக்குதுங்களா? தேவ கிருபை சிஸ்டர். ஆ, நீங்க பேசுங்க, தைரியமா பேசுங்க. ஹலோ தேவ கிருபை சிஸ்டர், வசனம் சொல்லுங்க, வசனம் சொல்லுங்க. பாஷா, உங்க லைன் சரியில்லை. ஆமா, உங்க லைன் சரியா கேக்கல சிஸ்டர், சிக்னல் கம்மியா இருக்கு உங்களுக்கு. வெளியே வந்துட்டா நல்லா இருக்கும் நினைக்கிறேன். என்ன ஜூடு பயங்கரமா சவுண்ட்ல கேக்குது? இப்ப கேக்குது, சொல்லுங்க சொல்லுங்க. கிடைக்குமா? இது புது டெக்னாலஜி. சரி ஓகே, வசனம் சொல்லுங்க. கேக்குது கேக்குது. நீங்க எப்படி இருக்கீங்க? கிடைக்குது. ஓகே, என்ன வசனம் சொல்லுங்க. நான் அவர்களுக்கு செய்யும் நன்மையை எல்லாம் கேட்கப் போகிற பூமியின் எல்லா ஜாதிகளுக்கும் முன்பாக அது எனக்கு மகிழ்ச்சியுள்ள கீர்த்தியாயும் புகழ்ச்சியாயும் மகிமையாயும் இருக்கும்.
நான் அவர்களுக்கு அருளி செய்யும் எல்லா நன்மை நிமித்தமும் எல்லா சமாதானத்தின் நிமித்தமும் இவர்கள் பயந்து நடுங்குவார்கள் என்று இஸ்ரவேலின் தேவனாகிய கர்த்தர் சொல்லுகிறார். இறைமை 33:9. அவங்க ஒண்ணும் பண்ண முடியாதுல்ல. இனிமேல் சிக்னல் கிடைக்காதுங்க, வீட்டுல ஃபேன் ஆஃப் பண்ணிடுங்க. ஆமா, புது டெக்னாலஜி. புது டெக்னாலஜி தேவ கிருபஸ்ட சொல்லி கொடுத்துருக்கேன். ஆமா, நாங்க சொல்லல. ஆமா, அதனால ஃபேன் ஆஃப் பண்ணிட்டு நீங்க பேசுனீங்கன்னா சிக்னல் கிடைக்கும். ஆமா, எலநண்டி இதே தான சொன்னாங்க. எலநண்டி தான் சொன்னாங்களா? ஆமா. அப்படியா? ஓ, ஆமா ஆமா. நீங்க வருவாங்க எப்படி பாத்துட்டு இருப்பாங்க. கண்டிப்பா நம்ம லைன்ல வந்துருவாங்க. வந்து இன்னைக்கு உங்களுக்கு பாருங்க என்ன சொல்ல போறாங்கன்ட்டு. இன்னைக்கு எதா பண்ணாங்கன்னு தெரியலையே. சரி, பாப்போம். ஹலோ, பிரைஸ்லா. முன்னாலே செல்லும் கர்த்தருடைய மகிமை பின்னாலே காக்கும். ஏசையா 58:8. ஓகே, நல்லா வசனத்தை சொல்லி இருக்கீங்க ஜூடு. வசனம் நல்லா இருந்ததா? சூப்பர். ஓகே அங்கிள், சூப்பர்னு சொல்லிடுங்க. அங்கிள், நல்ல வசனம். ஓகே, தேங்க் யூ ஜூடு. ஜூடு பாஸ்டர், இந்த மாசம் கடைசி 31 சாலமன் டாட்டர் இருக்கு பர்த்டே இன்னைக்கு, அதனால நான் விஷ் பண்ணிக்கிறேன் அட்வான்ஸ். ஓகே ஓகே. யாருக்கு? பீலாக்கா? ஆ, பீலாக்கு. பீலாவுக்கு யாருக்கு தெரியல? பீலாக்கு இல்ல, இல்ல இன்னொருத்தர் ஸ்டெல்லா. ஸ்டெல்லாவுக்கு பர்த்டே. ஓகே ஓகே, கண்டிப்பா நாங்கள விஷ் பண்ணனும் சொல்லிக்கலாம். சரிங்களா? ஓகே, தேங்க் யூ பாஸ்டர். தேங்க் யூ, தேங்க் யூ, தேங்க் யூ, தேங்க் யூ. காட் பிளஸ். ஓகே, இதே மாதிரி நீங்களும் கால் பண்ணி ஒரு நல்ல ஒரு வசனத்தை சொல்லி இன்னைக்கு எல்லாரும் நீங்க பிளஸ் பண்ணலாம். கால் பண்றவங்க சீக்கிரமா கால் பண்ணுங்க. நம்ம 8:00 வரைக்கும் இந்த ஷோ போயிட்டு இருக்கோம். அதனால யாருக்காவது பர்த்டே விஷ் பண்ணலாமா ஜுடு? ஆ, சொல்லலாம். இல்ல இல்ல, பர்த்டே வெட்டிங் டே யாருக்காவது விஷ் பண்ணா கண்டிப்பா விஷ் பண்ணுங்க. அதே மாதிரி இந்த ப்ரோக்ராம்ல கால் பண்றவங்க பாட்டு கேட்க கூடாது. பாருங்க ஜூடு. நல்லா இருக்கியா? யாராலும் இருக்க முடியல காலையிலேயே.
நீங்க பெரிய ஆளுங்க காபி தான் குடிப்பீங்க, நான் டீ தான் குடிப்பேன். அப்படியா? ஆமா. சரி நான் வசனம் சொல்றேனே. சொல்லுங்க சொல்லுங்க. வானத்தையும் பூமியையும் படைத்த கர்த்தராலே நீங்கள் ஆசீர்வதிக்கப்பட்டிருக்கிறீர்கள். சங்கீதம் 115:15. ஓகே, 115:15. பிறந்தநாள் திருமணநாள் கொண்டாட அனைவரையும் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே வாழ்த்துக்கிறேன். ஓகே, தேங்க் யூ தேங்க் யூ சிஸ்டர். எப்படி இந்த வசனம் சொல்றீங்க ஜுடு? செம்மையா இருக்கு பாஸ்டர். வானத்தையும் பூமியையும் படைச்ச கர்த்தராலே நம்ம ஆசீர்வாதம் வருது. ஆமா ஆமா. ஓகே சிஸ்டர், ஜுடு பை பை. தேங்க் யூ தேங்க் யூ சிஸ்டர். ஓகே, மெரிட்டா ஸ்டார்ட் பண்ணியிருக்கிறாங்க, நல்ல ஒரு வசனத்தை சூப்பராக சொல்லியிருக்கிறாங்க. தொடர்ந்து ஜூடோ பார்க்காம இருக்க முடியலன்னு வேற சொல்லியிருக்கிறாங்க. என்ன பார்க்காம இன்னும் ஃபஸ்ட்டு? ஓகே, நல்லா இருக்கிறீங்களா? நீங்கள் அழகாக பேசுகிறீங்க, டெய்லி உங்களை பார்க்கணும் அப்படின்னு விருப்பப்படுறாங்க எல்லாரும். ஹலோ, ப்ரைஸ் லார்ட். ப்ரைஸ் லார்ட். ப்ரைஸ் லார்ட், யார் இது? ஹலோ ஹலோ, ஜூடோ யாரு? பாட்டியா? பாட்டின்னு நினைக்கிறேன். ஹலோ ஹலோ, பிரைஸ் லார்ட், யார் பேசுறீங்க? பிரைஸ் லார்ட், एक्चुअली எனக்கு வந்து சுபா பேசணும். பாட்டி 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 பாட்டி, நான் தான் சொல்றடா அப்பே, பாட்டி வாய்ஸ் தான் கேக்குது அப்படினு சொல்லி. பாட்டி எப்படி இருக்கீங்க? ஹலோ பிரதர், என்னாச்சு? பாட்டி ரொம்ப பாட்டி சொல்றீங்க. ஆமா அதுதான், எனக்கு தான் பாட்டி. உங்களுக்கு போய் பாட்டினா எவ்வளவு பெரிய பாட்டி? எவ்வளவு பெரிய பாட்டி? அவன் பெரிய பாட்டி. ஜூரு ஜூரு, நியாயமா ஜூரு, உங்களுக்கு பாட்டி சொன்னாலும் பரவாயில்ல, அவர் பாட்டுறாரு, நீங்க சேர்ந்து இருக்கு சப்போர்ட் பண்றீங்க. இல்ல இல்ல, எனக்கு பாட்டின்னு சொல்றாரு. அதான் ஜூடுக்கு பாட்டின்னு சொன்னேன், உங்களை பாட்டின்னு சொல்ல, எனக்கு பாட்டி. ஆனா ஜூடு, நம்ம ப்ரோக்ராம் ஃபர்ஸ்ட் டே ஆரம்பிக்கும் போது அங்கிள் சொன்னாங்க தெரியுங்களா, நீங்க நான் நல்லா இருக்குன்னு சொல்லல, ரொம்ப ஹாப்பியா காலையிலயே வந்துட்டு சந்தோஷமா ஸ்டார்ட் ஆகுதுன்னு சொல்றேன். புரியல பிரதர், அவங்க சொன்ன கேக்குது. அந்த நாள் உங்களுக்கு ரொம்ப சந்தோஷமா போகுதா அப்படின்னு கேக்குறாரு. ஆமா ஆமா, டெய்லி டெய்லி அவங்க, அதாவது எப்படியா லைன் கிடைச்சு பேசுவாங்க, ட்ரை பண்ணி ஒரு சம்டைம்ஸ் கிடைக்கிற எனக்கு ரொம்ப கஷ்டமா இருக்கும். ஆனா இவங்க கிட்ட பேச அன்னைக்கு நாள்ல இருந்து காலையில இருந்து அந்த எனர்ஜி நாள் ஃபுல்லாவே ஹாப்பியா இருக்கு. இந்த வசனத்தை சொல்லி தூர் கூட பேசினால ரொம்ப ஹாப்பியா இருக்கு. இன்னைக்கு கொஞ்சம் தரம் ஆகிற மாதிரி குரு. ஆமா, காலையில இந்த நியூஸ் படிச்சோன்னு டல் ஆயிடுச்சு. நீங்க உங்க ஹேர் ஸ்டைல் மட்டும் சூப்பரா வச்சிருக்கீங்க. உங்க அண்ணனுக்கு, ஆமா, அவன் ஏன் அவரு மட்டும் அப்படி வச்சிருக்கீங்க அவர்கிட்ட சொல்லுங்க. அவர் ஏசியில மாத்திடுவாங்க. அவர் என்ன மொட்டையா பிடிக்கும் எப்பவுமே? அப்படியா? ஆமா, அவருக்கு ஏசியில மாத்த சொல்லுங்க. சொல்லி பாக்குறேன். ஆமா சிடு, இந்த அவருக்கு கட்டிங் பண்ணனா அவரு ஆப்பிரிக்கா தான் போகணும் பிரதர். ஆமா, அந்த பிளேடு அங்கதான் கிடைக்கும். ஆமா, அதனால வந்து அப்படியே விட்டுருவாங்க.
சாயந்தரமா சிரிக்கணும். வரும் நேராக சங்கீதம் சங்கீதம் 121 கொஞ்சம் நீங்க தூக்கி சுமப்பது உண்மையான தெய்வம் அல்ல, உங்களை தூக்கி சுமப்பதே உண்மையான தெய்வம், அவர் தான் இயேசு. நீங்கள் ரத்தம் சிந்தி தேடுவது தெய்வம் அல்ல, உங்களுக்காக ரத்தம் சிந்தினவரே உண்மையான தெய்வம், அவர் தான் இயேசு. உன்னை காயப்படுத்தி பார்ப்பதே உண்மையான தெய்வம் அல்ல, உனக்காக காயப்பட்டவரே உண்மையான தெய்வம் இயேசு. நீ கிரீடம் சுற்றி பார்ப்பது உண்மையான தெய்வம் அல்ல, உனக்காக முத்திரம் சூட்டப்பட்ட உண்மையான தெய்வம் இயேசு. எப்படி சூப்பர் சூப்பர் சம. தேங்க் யூ. யார் எழுதுனது? எங்க ஹஸ்பண்ட் எழுதுனாங்க. ரொம்ப ஹாப்பி நேத்து அவர் எழுதி அவர் கொடுத்தது. இப்ப எனக்கு என்ன தோணுதுன்னா சொல்லுங்க. சொல்லுங்க. வேண்டாம் வேண்டாம். இல்ல இப்பவே இவ்வளவு கவிதை எழுதி இருக்கிறாரு, உங்களுக்கு எத்தனை கவிதை எழுதி கொடுத்திருக்கிறாரோ. ஒரே வார்த்த பேசி ரசிக்கிறோம். சொல்லிருக்கீங்க. ஓகே தேங்க் யூ ஜூ, ரொம்ப நன்றி. தேங்க் யூ, காட் பிளஸ் யூ, பை பை. தேங்க் யூ, பை சார். தேங்க் யூ, பை சார். என்ன ஜூடு, செம்மையா இருந்தது கவிதை. ஆமா பாஸ், சூப்பர் இருந்துச்சு. நானே எதிர்பார்க்கல, அழகா எழுதி இருந்தார். ஆண்டவருடைய அன்பை குறித்து ஆமா சூப்பரா சொல்லி இருக்கிறார். ஒரு காஸ்பிளே சொல்லலாம் போல இருக்கு அதை வச்சுல. ஆமா. ஓ சூப்பர், தேங்க் யூ, சூப்பரா எழுதி இருக்கீங்க பிரதர். கண்டினியூ பண்ணுங்க, அடுத்த காலம் இருக்க பேசலாம். ஹலோ பிரைஸ்லா. பாருங்க ஜூடு உங்களை மாதிரி பேசுறாரு.
சரி, என்ன வசனம்? அவன் எந்த ரியாக்ஷன் கொடுக்க மாட்டேன், நீங்க என்ன சொன்னலாம்? பேசுங்க. ஹலோ, நீங்க பேசுறேன்னு சொன்னீங்களா, ஜூடு மாதிரி பேசுங்களா. சங்கீதம் 91 நீங்க கர்த்தருடைய கிருபையால் நல்லா இருக்கிறோம். உங்களுடைய ஜெபத்தினாலும் ஆமென். ஓகே, நீங்க ஏதாவது வசனம் சொல்றீங்களா, விஷ் பண்றீங்களா? உங்களுடைய துவக்கம் அற்பமாய் இருந்தாலும் உங்களுடைய முடிவு சம்பூர்ணமாய் இருக்கும். யோபு 8:7 இந்த வசனத்தின்படி ஆண்டவர் எல்லாருக்கும் முடிவு சம்பூர்ணமாய் கொடுப்பாராய். ஆமென். ஓகே, கண்டிப்பா நீங்க சொன்ன வசனம் கர்த்தரால ஆசீர்வதிப்பான் சொல்லி நாங்களும் விஷ் பண்ணிக்கிறோம் பிரதர். Okay, thank you. Okay, thank you, brother. Thank you, uncle. God bless you. Okay, super. FC ba vandale jude adhe mari pesa aarambichiruva. Adhe a friend, uncle. Seri seri. Enna enna solluvanga? Praise the Lord. Praise the Lord. Na kala thor FC ba pesra. Appra வசனம் சொல்லவா, பாட்டு பாடவா, பாட்டு பாடவா, அப்பா கிட்ட கொடுக்கவா, அப்பா கிட்ட கொடுக்கவா. சரி, அடுத்து கலாம். ஹலோ, பிரைஸ் லார்ட். பிரைஸ் லார்ட், யார் பேசுறீங்க, எங்க இருந்து பேசுறீங்க? ஃபேன் ஆஃப் பண்ணுங்க, சிக்னல் கிடைக்கும் நல்லா. ஆமா, அது ஆஃப் பண்றது. ஆஃப் பண்றேன். ஆஃப் பண்றதுதான். ஆ, இப்ப சிக்னல் நல்லா கிடைக்குதா? ஆ, கிடைக்குது. பாத்தீங்களா? சரி, பேசுங்க ஜூடு, பேசுங்க. ஆண்டி, உங்க பேரு? ஹலோ, அக்கா. அக்கா, பேசுறேன். உங்க பேரு என்ன? டெய்சி. சொல்லுங்க, வசனம் சொல்லுங்க. சொல்லுங்க. Thank you, brother. God bless bye, you. Bye. Bye-bye. Bye. Okay. வருஷத்தை முடி நன்மையால் முடிசூட்டுவா. நல்ல ஒரு வசனம் சொல்லியிருக்கிறாங்க. இதே போல் நீங்களும் கால் பண்ணணும்னா ஸ்க்ரீன் நம்பருக்கு வேகமாக சீக்கிரம் கால் பண்ணுங்கள். நமக்கு இன்னும் 15 minutes டைம் இருக்கா? ஆமாம். சரி, ஓகே, 15 minutes டைம் இருக்குது, கால் பண்ணுங்கள். ஹலோ, பிரைஸ் லார்ட். ஹலோ, பிரைஸ் லார்ட். திருவேசியூர்லேருந்து மிக்கல் மால் பேசுகிறேன். ஹாய் ஆண்டி, எப்படி இருக்கீங்க? ரொம்ப நல்லா இருக்கும் பயத்தை பாக்குறதுனால. தம்பி தான் நான் மட்டும் சொல்லுமான்னு. செல்ல தம்பி, செல்ல பா, எங்களுக்கு செல்ல குழந்தை, செல்ல தம்பி, சரஸ் பிரதர். இந்த சிரிப்பை தான் எதிர்பார்த்தோம் நாங்க. ஐயோ, எங்க ரொம்ப சிரிப்புடா சொல்லி கண்டிஷன் போட்டாங்க. எங்க வீட்டுல நான் ஓவரா சிரிக்கிறேன்னா, எனக்கு ஒண்ணு புரியலையே.
ஓவரா சிரிக்கிறீங்களா? அதான் எத்தனை ஓவர்னு கேக்குறாரு. அது தெரியலையே, சொல்லிட்டாங்க பேசும்போது பொறுமையா பேசு, ரொம்ப சிரிக்காதே சொல்லிட்டாங்க. நீங்க சிரிச்சாதான் எங்களுக்கு சந்தோஷமா இருக்கும். நீங்க சிரிங்க, அந்த வாய் விட்டு சிரித்தால் நோய் விட்டு போகும். கண்டிப்பா, அது அவங்களுக்கு தெரிய மாட்டேதுப்பா. நீங்க சிரி, நீங்க சிரிங்க பக்கல இப்போ. ஐயோ வேணாம். ஓகே ஓகே, ஆமா இப்ப ஸ்டார்ட் ஆயிடுச்சு. ஸ்டார்ட் ஆயிடுச்சு. சரி, நல்லா இருக்கீங்களா? வீட்டுல நல்லா இருக்காங்களா? எல்லாம் நல்லா இருக்கும். ஒரே ஒரு கண்டிஷன், நீங்க நியூஸ் போடுறீங்கல்ல, கொரோனா இத்தனை அத்தனை சொல்லாம கொரோனாக்காக பொதுவா ஜெபம் பண்ணுங்க. இவ்வளவு ஏறிச்சு சொல்லி எங்க ஜூடுக்கு தலை சுத்தல, எங்களுக்கும் தலை சுத்துது. அதனால நியூஸ் பார்க்கமே போறதே கிடையாது சாரி தம்பி. பின்னாடி ஒரு சத்தம் கத்துது. என்ன ஒரு பாட்டு பாட சொல்லுங்க. என் பொண்ணுக்கு இன்னைக்கு பிறந்த நாள் சொல்ல வேண்டியது முடிஞ்சா அந்த பாட்டு போடுங்க. நாம அபிக்குட்டி பாடின பாட்டு, உன்னை அற்புதம் அதிசயம் காண செய்வே, நீயும் அற்புதம் பேசிடுவாய். இந்த பாட்டு அபிக்குட்டி டான்ஸ் ஆடின பாட்டு, இன்னைக்கு பாத்தீங்களா?
இதுதான் ஒரு ஃப்ரெண்ட் புடிச்சிட்டீங்களே. ஆமா பாஸ்டர், இந்திய தொலைக்காட்சியில் முதல் முறையாக கிளியோடு பேசலாம். வாங்க, கிளியோடு பேசினால் ஜூடு. ஆமா, வாயில சொல்லுது உங்களுக்கு. ஆமா, டரா 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 டரா. சரி, அடுத்த கலாம் பேசலாம். ஹலோ, பிரைஸ் லார்ட். பிரைஸ் லார்ட் பாஸ்டர். பிரைஸ் லார்ட், யார் பேசுறீங்க, எங்க இருந்து பேசுறீங்க? நான் வடகாமத்திலிருந்து. ஓகே, எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கும் பாஸ்டர். ஓகே, ஜூடு பேசுங்க பார்க்கலாம். ஆண்டி கிட்ட. ஆண்டி, உங்க பேரு? யாம் பேரு எஸ்தர் மா. ஆண்டி, டிவி வாலியூம் ஆண்டி. ஆ சரி, இன்னைக்கு தான் லைன் உங்ககிட்ட பேச கிடைச்சி. அப்படியா, ரொம்ப நன்றி. ரொம்ப நன்றி. ஓகே, இன்னைக்கு தான் ஃபர்ஸ்ட் டைம் பேசுறீங்களா? இல்ல, நான் பாஸ்டர் தானே பேசிருக்கேன்ல, பிரேயர் பண்ண. ஆமா ஆமா. ஓகே ஓகே, இன்னைக்கு என்ன வசனம் சொல்ல போறீங்க? சொல்லுங்க. சின்ன பேரு கரண், எஸ் கரண். பேசலாம். ஹலோ, பிரைஸ் லார்ட். பாஸ்டர் பிரைஸ் லார்ட் பாஸ்டர். பிரைஸ் லார்ட், யார் இது? ஜூடு பிரைஸ் லார்ட். பிரைஸ் லார்ட், எங்க கேட்ட குரலா இருக்கே? டேய், இங்கயோ கேட்ட. ஆமா, இங்கயோ கேட்ட குரல். எப்படி இருக்கீங்க? உங்க பையன் ஐசக் எப்படி இருக்கான்? நல்லா இருக்கான்ப்பா. ஆனா உங்க பேர் தெரியல எனக்கு. தெரியலன்னா பரவாயில்ல, அப்படியே பேசுங்க. நீங்க நல்லா இருக்கீங்களா? எப்படி அப்படி தெரியாம இருக்கும் உங்க பேரு? அதுதானே, இருக்காங்க. என்ன வசனம் சொல்ல போறீங்க? சூப்பரான வசனம் சொல்லிருக்கீங்க. கத்திர அந்த வசனத்தின்படி உங்களை நாங்க ஆசீர்வதிக்கிறோம். நோபல் கவிதை சொன்னாங்க. ஆமா, சூப்பரா இருந்துச்சுல.
கவிதை சூப்பரா இருந்துச்சு. ஓகே ஓகே, நீங்களே எழுதுங்க. திருமண நாள் பிறந்த நாள் கொண்டாட எல்லாருக்காகவும் விஷ் பண்ணிக்கிறேன் சுடு. ஓகே தேங்க் யூ. அப்புறம் எனக்கு ஏத்த மாதிரி பாட்டு போடணும்னா ஃபர்ஸ்ட் உங்களுக்கு இதயத்தின் கோயத்தையாற்றிடும் எடுத்துட்டு ஓகே, இன்னும் ரெண்டு காலர் எடுக்க போகிறோம். அதனால் கால் பண்ணுறவங்க நீங்கள் கால் பண்ணி ஒரு நல்ல வசனத்தை சொல்லி இன்றைக்கி யாரெல்லாம் நீங்கள் விஷ் பண்ண நினைக்கி எல்லாரையும் விஷ் பண்ணுறதுக்கு ரெடியாக இருங்க. நிறைய பேருக்கு லைன் கிடைக்கல அப்படின்னு சொல்லி அப்படியே விட்டுறீங்க, கண்டிப்பாக நீங்கள் ட்ரை பண்ணுங்கள், லைன் கண்டிப்பாக உங்களுக்கு கிடைக்கும். அடுத்த காலம் வந்திருக்காங்க, நான் பேசலாம். ஹலோ பிரைஸ்லா, ஹலோ ஹலோ ஹலோ, லைனில் தான் இருக்கீங்க, பேசுங்க. என்ன ஜோடு பேசுறீங்க? பேசுங்க ஜோடு. பிரைஸ்லா, ஹலோ பிரைஸ்லா. ஆ, உங்க பேர் என்னது கால் பண்றீங்க? எங்க பேர் நீங்க கண்டுபிடிங்க தான் என்னது கால் பண்றோம். நீங்க பம்மல் 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 கம்மல் 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 இல்ல ஒழுங்கா சொல்லுங்க. கம்மல் எப்சிபா கம்பலா இல்ல அப்பட மூக்குத்தி எப்சிபா. பேசுங்க. பம்மல் அப்படினா என்ன அர்த்தம்? பம்மல்னா என்னதுன்னு வெச்சவங்க தான் கேக்கணும். வாழ்ற உங்களுக்கு தெரியாதா? நான் இங்க வாழ வந்திருக்கேன். வாழ வந்திருந்தா அந்த இடத்துடைய இல்ல ஆராய்ச்சி பண்ண வேணாமா? அதுக்கு ஆராய்ச்சி பண்ண ஆளுங்க இருப்பாங்க டுடு. என்னடி நீ பொங்கடி? சரி, நான் ஆராய்ச்சி பண்ணி நெக்ஸ்ட் டைம் சொல்றேன் உனக்கு. ஆ, சொல்லணும். சரியா? என்ன பண்றாங்க? தப்பி கூட சின்ன பசங்க சொல்லல. என்ன பார்த்து இந்த குழந்தை முகத்தை பார்த்து எப்படி சொல்லிட்டீங்களே? நீ அறிவாளி புத்திசாலி ஞானவாணி எல்லாம் சொல்றாங்க. எல்லாம் அவங்க சொல்றாங்க, நீங்க என்ன போட்டு வாங்குறீங்களா? பேச்சு திறம் அதிகம் இருக்கு டூடுக்கு. டூடு ஜூடு ரெண்டு பேத்துக்குமே. இப்ப இவர் யாருன்னு உங்களுக்கு தெரியுமா? ஜூடுவா டூடுவா? இவர் ஜூடு அண்ணா தெரியும். ஆ, ஓகே ஓகே. இல்ல நீங்க ஸ்டார்டிங்ல இருந்து டூடுன்னு சொல்லிட்டு இருக்காங்க. டூடு ஞாபகமாவே இருக்கு. அப்ப எங்க ஞாபகம் இல்ல? இல்ல என்ன ஜனங்கப்பா, எப்படி மறந்துறாங்க பாருங்க. ஃபர்ஸ்ட் நம்ம ரெண்டு நாள்ல வரல நம்ம. ஆமா, ரெண்டு நாள் லீவு விட்டா உடனே மறந்துறது. சோ மறக்கவே ஜுடு. பேசாம நான் ப்ரோகிராம் மாத்திக்கலாம்னு இருக்கேன். ஏ, ஆமா டூடு காலையில வர சொல்லிட்டு ஜுடு. நாம ஜுடு
இல்ல ஜூடு, உனக்கு இந்த ப்ரோக்ராம் ரொம்ப சூட் ஆகும், ரொம்ப நல்லா இருக்கு, நீதான் ஆச்சோதமா டெய்லி வசனங்கள் எல்லாம் சொல்லி கொடுக்குற எல்லாத்துக்கும் சொல்றது இல்ல. டூடு வந்து அவர் வந்து ஜாலி என்ஜாய் பண்றாங்க. அப்ப நான் வந்து ஜாலியா இல்ல, நீ வந்து ஆவிக்குரிய ஜீவத்துக்கு ரொம்ப ஜாலியா என்ஜாய் பண்ற. எப்படிதான் பேச்ச மாத்திரையில பாருங்க, நீங்களும் பாடலாம்னு சொல்லிட்டு அவங்க பாடுறதுக்கு வந்துட்டாங்க. இப்போ இப்ப நீங்க வந்து வசனம் சொல்றது எல்லாருக்கும் எவ்வளவு ஆசிரோதமா இருக்கும். காலையத்துல மனநிறைவோட தூங்க போறாங்க, மார்னிங்ல தேவனுடைய வார்த்தைகளை கேட்டு அந்த நாளுக்கு வேண்டிய பேசுங்க. ஈவினிங்ல தேவனை துதிக்கிற துதிச்சுட்டு அவங்க நித்திரைக்கு போகும்போது அவங்க நித்திரை இன்பமா இருக்குமா. ஓகேவா, புரிஞ்சுதா? புரிஞ்சுதா? காலையில் எழுந்திருப்பது எப்படி கவிதை போட்டி ஆரம்பமாகிறது, நீங்க பேசலாம். மகா வறட்சியான காலங்களில் உன் ஆத்மாவை திருப்தியாக்கி உன் எலும்புகளை நினமுள்ளதாக்குவார். நீ நீர்ப்பாய்ச்சலான தோட்டத்தை போலவும் பற்றாத நீரத்தை போலவும் இருப்பாய். என்ன தவறு ஓகே ஜுடு, இன்னும் ஒரு காலர் எடுக்கலாமா? டைம் ஆயிடுச்சு, டைம் ஆயிடுச்சு. இவங்களே முடிச்சிட்டாங்களே, சரி பரவாயில்ல, ஒரே ஒரு காலர் நம்ம சொன்ன வாக்க காத்துட்டு இருந்தோம். ஓகே ஓகே சூப்பர். ஹலோ பிரைஸ்லா. ஹலோ பிரைஸ்லா அங்கிள். பிரைஸ்லா, யார் பேசுறீங்க? நான் பிரின்சி பொன்னேரி இருந்து பேசுறேன். ஓகே ஜுடு பேசுங்க, எப்படி இருக்காங்க? ஹாய் பிரின்சி, எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கேன் ஜுடு, நீ எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கேன். என்ன வசனம்? ஹலோ, என்ன வசனம் சொல்ல போற? சொன்னீங்க. ஓகே ஜூடு, இப்போ நீங்க பிரேயர் பண்ணி நம்ம முடிச்சலாம். டைம் பாஸ்டர் என்ன சாப்பிட பர கேட்டாங்க. ஆ, தட்ட பார்த்தா தான் தெரியும் தன்ன. ஆமா, அது உங்களுக்கு புரியல ஜூடு. ஆமா சரி, ஓகே, நீங்க பிரேயர் பண்றீங்களா? இன்னைக்கு எல்லாரையும் கர்த்தர் ஆசீர்வதிக்க இந்த நாள் முழுவதும் நல்லா இருக்கணும்.
ப்ரோக்ராம்ஸ் எல்லாம் இனி கால் பண்ணுங்க, எல்லாரும் கத்திர ஆசீர்வதிக்கணும். ஓகே, கண்டிப்பா கண்டிப்பா. அப்படியே நம்ம தேசத்துக்காக முடிஞ்சா ஜெபம் பண்ணிடும். கண்டிப்பா பாஸ்டர், நம்ம பண்ணி ஆகணும். ஆமா, 14 லட்சம். ஆமா, 14 லட்சம். ஓகே, காசு தரல, யார வாய புலக்காதீங்க. 14 லட்சம் கொரோனா. ஆமா, ஓகே, வாங்க எல்லாரும் எல்லாரும் கண்ணை மூடுங்க. யாரு கண்ணு திறந்து பார்க்க கூடாது. மொட்டை கண்ணு, நல்ல கண்ணு, எல்லா கண்ணும் மூடணும். மூடணும் எல்லா வாயும் சோத்திர சொல்லணும். ஆமா, சரி, ஓகே, ஜெபிக்கலாம். ஓகே, அன்புல இயேசுப்பா, இந்த காலை வழிக்காக நன்றி, இந்த ப்ரோக்ராம்காக நன்றி. நாங்கள் நிறைய பிரச்சனைலாம் கேட்டோம், அதே போல் நியூஸும் கேட்டாண்டவரை எல்லா நியூஸும் தலைக்கிலாக மாற்றி போடுங்க. உங்களால் முடியும், உங்களால் மட்டும்தான் முடியும். நாங்கள் வெயிட் பண்ணுறோம் இயேசுப்பா. ப்ளீஸ் 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 சீக்கிரமாக பண்ணுங்க. உங்களுடைய கிரியைக்காக நாங்கள் வெயிட் பண்ணுறோம். நீங்கள் கண்டிப்பாக செய்வீங்கன்னு நான் விசுவாசிக்கணும். இந்த நாள் ஆசீர்வதிங்க. இந்த நாள் தேவைகளெல்லாம் செஞ்சீங்க. யாருக்கும் இந்த நோயும் வரக்கூடாது. இதனால எல்லாருக்குமே ஆசீர்வாதம் காத்துக்கொள்ளுங்க. போகையிலும் வரையிலும் உன் தேவ தூதரை அனுப்பி கால்கள் கல்லில் விடராதபடி அவங்கள வச்சு பாதுகாத்து கொள்ளுங்க. இதனால ஆசீர்வதிங்க. சேனலை ஆசீர்வதிங்க. சேனலில் ஒளிபரப்பாகிற எல்லா ப்ரோக்ராமையும் ஆசீர்வதிங்க. நிறைய பேர் பார்க்கணும், நிறைய பேர் மனம் திருமணம். இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென். ஆமென். சூப்பர், சூப்பரா பிரேயர் பண்ணீங்க ஜுடு. थैंक यू. ஓகே, இன்னைக்கு எல்லாரும் அப்படியே நீங்க விஷ் பண்ணி முடிச்சிருங்க பார்க்கலாம். கால் பண்ணுங்க. ஆமா, இன்னைக்கு எல்லாரும் கால் பண்ண எல்லாருக்கும் நன்றி. வாஸ்ட சொன்ன எல்லாருக்கும் நன்றி. பேச எல்லாருக்கும் நன்றி. ட்ரை பண்ண எல்லாருக்கும் நன்றி. எல்லாத்துக்கும் மேல பார்த்த எல்லாத்துக்கும் நன்றி. கமெண்ட்ஸ் போட்ட எல்லாருக்கும் நன்றி. ஓகே, சூப்பர். நீங்க ப்ரோகிராம் நல்லா இருந்தது. தொடர்ந்து கத்துறவங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆமா, தொடர்ந்து ஹலோ 360 வருது. யாரும் எங்க போடாதீங்க. 10 மணி வரை உங்களை வச்சு பாருங்க. Pastor Charles. Okay, and Judo. Thank you. Bye-bye.